ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மேனகா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபி தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்காய் பர்ஃபி பார்த்திங்கன்னா சின்னவங்கலருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பர்ஃபி இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தேங்காவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் வந்து நம்ம விட்டு இந்த மாதிரி தூளாகிடும் உடனே தூளாயிடும் இல்லைன்னா நீங்கள் பூ மாதிரி துருவணுன்னா அந்த து தேங்காய் துருவது இருக்குது இல்லைங்களா அதில் கூட நீங்கள் துருவிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வேலை ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இந்த தூள் பண்ணி வச்சுருந்தா தேங்காவை எடுத்து போட்டு நீங்கள் சூ அது கொஞ்சம் நேரம் வறுத்து விடணும் தீ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் தீயை குறைச்சிடுங்க தீயை குறைச்சிட்டு நல்லா வந்து இது வாசனை வர வரையும் நம்ம வறுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா தான் தேங்காய் பருஃபி நீங்கள் வச்சிருந்து கூட சாப்பிட்லாம் ஒரு வா ஒன் வீக்கு கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உடனே வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நீங்கள் செய்ய போகிறோன்னா நீங்கள் டேரெக்டாக பாகில் போட்டுடலாம் இல்லைங்க நம்ம ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வீட்டில் வச்சுருந்து ச வச்சுக்க போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வர வரையும் நம்ம வரத்துக்கணும் சூப்பராக இருந்தது தேங்காய் பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க எல்லாருமே வந்து சின்ன சின்னப்பெல்லாம் நாங்கள் வந்து இது ரொம்ப லைக் பண்ண ஒரு பர்ஃபி இது வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைங்களில் கிடைக்கும் இது இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இன்றைக்கி எல்லாமே எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும் போது ஹெல்த்தியான ஒரு விஷயம் கூட எத நம்ம வந்து எல்லாமே பார்த்து பார்த்து கெட்டு வந்து எது எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்த்து பார்த்து செய்கிறப்போ அது எளியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு வந்து நான் வந்து முக்கால் கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன் ஷு கால் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரையை கரைய வைக்கணும் சர்க்கரை பாருங்கள் இது கரைஞ்ச உடனேயே க்ளீனாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் இல்லைங்க ஒரு மாதிரி தூசியாக இருந்ததுன்னா நீங்கள் கரைஞ்ச உடனேயே வடிகட்டிட்டு கூட திரும்ப பேனை கழுவிட்டு திரும்ப நான் வடிகட்டினதை எடுத்து ஊற்றிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பாகு பார்க்கணும் இது ரொம்ப முத்தனை பாகெல்லாம் விடாதீங்க முத்தனை பாகு விட்டிங்கன்னா நல்லா இருக்காது ரொம்ப ஆகிடும் நம்மளால் சாப்பிடவே முடியாது இது ஒரு ம நீங்கள் வந்து நம்ம அதிரசத்துக்கெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பாகு நீங்கள் பார்த்து எடுத்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் அப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது ஒரு நொறெல்லாம் அடங்கின பிறகு உங்களுக்கு பாகு வரும் உடனேலாம் வந்துடும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் வரும் இந்த மாதிரி பொங்கிட்டே இருக்கும் அப்புறமா வந்து ஒரு நொறெல்லாம் அடங்கின பிறகு என்ன பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வந்து அந்த கிணத்துல தண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எத்து ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள் விட்டீங்கனாலே முத்து மாதிரி நின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது முத்து மாதிரி நிற்கணும் தான் உங்களுக்கு பாகு வந்துச்சு அப்படின்றது அர்த்தம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ நல்லா அந்த நொறெல்லாம் அடங்கணும் நொறெல்லாம் அடங்கு வேறு எந்த மாதிரி கண்டுபிடிக்கலான்னா ஒரு சொட்டு தண்ணி விடுவாங்க நடுவில் அது ஒரு மாதிரி சவுண்டு வரும் அதுவும் பாகு வந்துச்சு அப்படின்னு சிலர்லாம் இது பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் இதை எடுத்து நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து அந்த பாகு எடுத்து நீங்கள் விட்டிங்கன்னா இது முத்து மாதிரி நிற்கணும் நின்றுச்சுன்னா நமக்கு பாகு வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா தேங்காய் துருவில் அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட தான் ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு வந்து நான் வந்து முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது அதிகமாக இல்லாமல் திட்டமாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட பிடிக்காது இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்து நீங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் கடையிலே வச்சுட்டு லைட்டாக நீங்கள் கலரிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து சூப்பராகிடும் அப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி கூட நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படி கலந்துகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த அதாவது எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த சர்க்கரையிலே வந்து அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆனி மெல்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அடுப்பில் வைக்கணுன்றது இப்போ நீங்கள் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு மின்னத்தை விட இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் எடுத்து ப்ளேட்டில் எடுத்து போட்டு பிடிச்சி ரவுண்டாகவும் பிடிக்கலாம் நீங்கள் எப்படி பீஸ் போட்டும் ஒரு சதுரமாக பீ பீஸ் போட்டும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருந்தது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்